இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. Hey guys, welcome back on a brand new video. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறது டிஜே ஸ்டுடியோஸ்ல. நான் உங்களோட டிஜே. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு எதனா ஒன்று அதாவது சாப்பிடணும், வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. எதுனாலும் தெரில. அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இதை சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் ஸ்டீக் செய்யலான்ற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் அது எவ்வளோ டேஸ்டியாக வரும் அப்படின்றது எனக்கு இப்போ தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும், பட் அது தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோவை பார்த்து வந்துருங்க. தேங்க். Sauce add pannum. Now Okay.
time for some quick tasting. I had a table knife illa adanal indha knife eduthirukken. Oh my god, kittatatta oru vaaram nenikiren na vandu saapidama enak pudichathu vandu ellame available ah irukku ana na saapidrenu nenikumbodhu mattum available ah irukka maatidhu edhunal appdin kettingna biryani saapidrenu nenchen anik mala car la poi maatidhen paavu paasi dhaan kadachidhu kadaisila. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு பஃப் சாப்பிடணும்னு ஒரு பேக்கரிக்கு போனால் பஃப் இல்லைன்ட்டான். ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி கடந்த சில நாட்களாக நினச்ச எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது இதை வந்து நம்ம சாப்பிட்டே தீர்றோம்னு சொல்லிட்டு மழையில் போய் வாங்கிட்டு வந்தேன் லிட்டரலாக. அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் போடுற ஐடியாவில் தான் இருந்தேன், பட் அப்புறம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் டேஸ்டிங். லுக் அட் தட். ஐ ஹோப் யூ கைஸ் கேன் சீ தட். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு பக்காவான ஒரு 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 ஸ்டேக் கிரில், எது வேணால் சொல்லலாம் பக்காவான ஒரு சிக்கன். லுக் அட் த லேயர்ஸ். ஓ மை காட், இது ஆக்சுவலாக இன்னொன்று நான் வெட்டுறேன் பாருங்கள். அப்படி பிடிச்சி 1, 2, 3, 4, 5 டாக். ஓ மை காட், அவ்வளோதான். நைஸ், லுக் அட் த ஸ்டேக். அவ்வளோ நீட்டாக குக்ட். சாஸ் சாஸில் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓ மை காட், ஆஹா ஆஹா, திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஓ மை காட், ஆஹா. என்னதான் வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளோட குக்கிங்க்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதாவது எந்த கிடையாது, எல்லாருமே தன்னோட குக்கிங்கை சாப்பிடும்போது சில பேர் பிடிக்காதவங்க காண்டா பேசுவாங்க, பட் யா ஐ ஜஸ்ட் லவ் மை குக்கிங். சும்மா அப்படி அழகாக வந்துட்டு கேக்கு கேக்கு மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபீல் ஆகிறோம். அந்த ஜூசினஸ் கரெக்டான டைமில் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அந்த ஜூசினஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெந்த விதம், இந்த லேயர்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு கூட எனக்கு தெரில, பட் அந்த லேயர் சும்மா வேற மாதிரி இருக்கு. மயனைஸ் போட்டிருக்கேன். ஓ மை காட், வேற மாதிரி. பக்கா மயனைஸ் இல்லை என்கிட்ட ஆக்சுவலாக, இது வந்து நான் கிரியேட் பண்ண சாஸு. ஆனால் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. நோ வேர்ட்ஸ் யார். நான் ஆக்சுவலாக மைக் கூட மாட்டல, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ரியலி டிப்ரெஸ்ட். என்னடா நமக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, அன்றைக்கி பிரியாணி நாள்லேருந்து ஆரம்பித்து லிட்டரலாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட சரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியிலே போக முடியல, ரெட் அலர்ட் ஆப்வியஸாக ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குண்டு இப்படியா, ஒரு பஃப்ஸு கடைக்கு போனால் கூட வந்து, ஒரு பேக்கரிக்கு போனால் கூட ஒரு பஃப்போ இல்லை ஒரு வெஜ் ரோலோ, அடிப்படையாக வெஜ் ரோல் கேட்டேன், ஆனால் இருக்கா ஒரே ஒரு பீஸ் இருக்கா, இல்லைப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருந்தேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டே, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் நல்ல ஃபுட்டு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வெளில போய் சாப்பிட்டுல ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது கிடைக்கலன்னும் போது I was very depressed. So yes, this week's shoutout goes to Theophilus John. அவர் வந்துட்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அது வேறு யாரும் இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது என் ஃப்ரெண்டு தான். அவன் வந்து ஈஸ்வரர், அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் கீழே வந்து டேக்ஸ் போடுறேன் போய் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் அந்த ஆள் இருப்பான் லிட்டரலாக. அவன் வந்து என்னோட மைனேஸ் அந்த கிரில் சிக்கன் சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். அப்புறம் அந்த 2X spicy நூடுல்ஸ் எல்லாத்துலேயுமே இருப்பான். இப்போ அவன் இங்கே இல்லை, ஹீ இஸ் இன் ஜெர்மனி. அவர் வந்து அங்கே போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாராமா, வேறு யாரும் டன் போடலுங்க, அதனால தான் அவனை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ எஸ் நீங்களும் வந்து டக்குன்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் டவுன் டன் பண்ணியா டன். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நான் பசிக்குது, ஸோ சாப்பிட்டு இதை கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, திஸ் இஸ் டிஜே சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஜே ஸ்டுடியோஸ்.